நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்ற நிலையில் அரசியல் கட்சியினர் நேற்று தமிழகம் முழுவதும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்தனர். ₹5 கோடிக்கு விற்க முயன்ற 7 சாமி சிலைகள் கால்வாய்க்குள் இருந்து மீட்கப்பட்டது. இது தொடர்பாக 2 போலீசார் உட்பட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று முதல் முறையாக ஆன்லைன் மூலம் தொடங்கியது. நேர்மை அரசியலுக்கு நன்கொடை தாருங்கள் என்று உள்ளாட்சி தேர்தலுக்கு கமல்ஹாசன் நிதி கேட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் இந்த மாதம் 25 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என இந்து அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வானொலி நிலையங்களை ஒன்றன் பின் ஒன்றாக மூடுவதா என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் விழுப்புரத்தில் உள்ள சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 14,013 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பயன்படுத்துவதற்காக ரஃபேல் M4 விமானம் சோதனை வெற்றிகரமாக நடந்தது. தமிழகத்தில் 229 குழந்தைகள் காப்பகங்களுக்கு வாத்சல்யா நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வாரணாசியில் ₹4 கோடி மதிப்பிலான போலி தடுப்பூசிகள் சிக்கியது. இதில் சம்பந்தப்பட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். துபாயில் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டது. இலங்கைக்கு இந்தியா ₹3,737 கோடி கடன் வழங்க ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.